கவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. மகாலட்சுமி வழிபாடு, அதாவது ஒரு வீட்டுல வந்து பணம், பொருள், செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெருமாளோட அனுகிரகம் வேணும். பெருமாளோட அனுகிரகம் வேணும்னா அந்த இடத்துல மகாலட்சுமியோட அனுகிரகம் இருந்தாதான் பெருமாள் உள்ள வருவார் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு. இது நல்ல உண்மையிலுமே இது வந்து ஒரு சிறப்பான தகவல் தான். அப்ப இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலையில 6-7 சுக்கரகோரையில நீங்க வந்து குத்துவிளக்கு ஏத்தலாம், மண் விளக்கு, வெள்ளி விளக்கு, உங்களால உங்க வீட்டுல என்ன இருக்கோ அந்த தீபத்தை ஏற்றி வச்சு உங்க வீட்டுல உள்ள போட்டோஸ்க்கெல்லாம் வந்து நல்ல மலர்களால, வாசனை உள்ள மலர்களால அலங்காரம் பண்ணிட்டு தீப தூபங்களோட நல்ல வச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, இல்ல சொல்ல தெரியாது அப்படின்னா யூடியூப்ல இருக்கு, சேவ் பண்ணி அதை போட்டு விடுங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடல்கள் 8 முறை வெள்ளிக்கிழமையில ஒரு வீட்டுல ஒழிக்கிறது மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா அந்த இடத்துல இருக்கும். இதற்கும் ஒருபடி மேல இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு தகவலை இந்த வீடியோல சொல்றேன். பொன்மழை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதே கனகதாரா ஸ்தோத்திரத்தை கண்ணதாசன் தமிழில் மொழிபெயர்த்த ஒரு பாடல் இருக்கு. யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா பொன்மழை பாடல்னு தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த பாடல் வரும். அந்த பாடல் வந்து அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கிறதுனால அது நம்ம அர்த்தம் தெரியாம நம்ம பாடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இந்த தமிழ்ல உள்ள கண்ணதாசன் இயற்றிய இந்த பொன்மழை பாடல், பாட்டோட பெயரே பாருங்க, பொன்மழை பாடல். இந்த பாடலை நீங்க வந்து இது போலவே வெள்ளிக்கிழமையில காலை நேரத்துல 6-7 ஒழிக்க விடுங்க உங்க வீட்டுல. மாலை நேரத்திலையும் தீபம் ஏற்றும் போது இந்த பாடலை போட்டு விடுங்க. அந்த பாடலை நல்லா கேளுங்க, கண்ண மூடி இந்த பாடலோட ஒவ்வொரு வரிகளையும் உள்வாங்குங்க. ஒரு மௌனமா இருங்க. இது போல நீங்க இந்த பாடலை மௌனமா கேட்கும் பொழுது உங்க ஆறாவில் உள்ள இந்த பண வரவை தடை பண்ணக்கூடிய எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறிட்டு பாசிட்டிவான ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி, பண வரவை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்தாதான் மேக்னெட் மாதிரி நீங்க பணத்தை ஈர்க்க முடியும். அதனால கண்ணதாசன் தமிழில் இயற்றிய பொன்மழை பாடலை யூடியூப்ல போய் கேளுங்க. மிக சிறப்பான மாற்றத்தை கொண்டு வந்து எல்லோரும் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி.